வணக்கம் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கும் அமெரிக்க ஏற்றுமதியாளர்களுக்கும் என்ன வித்தியாசம் இன்றைக்கி சீரம் இன்ஸ்டியூட் தலைவர் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு ஒரு முக்கியமான கோரிக்கை வச்சிருந்தார் இங்கே கோவிட் நைன்டீனுக்கான தடுப்பூசி தயாரிக்கிறதுக்கு ரா மெட்டீரியல்ஸ்லாம் வந்து யூஎஸ்லேருந்து தான் வரணும் அதில் சில ரா மெட்டீரியல்ஸுக்கு வந்து அமெரிக்க அரசாங்கம் ஏற்றுமதிக்கு தடை விதிச்சிருக்கு ஸோ அந்த தடையை வந்து உடனடியாக நீக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சார் இந்த கோரிக்கை வச்சே கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு நாள் ஆச்சு நேற்றுக்கு ஒயிட் ஹவுஸில் ரெண்டு மீட்டிங் நடந்தது காலையில் ஒரு மீட்டிங் மத்தியானத்துக்கு மேலே ஒரு மீட்டிங் நடந்தது ரெண்டு மீட்டிங்லேயும் இந்த கேள்வி ஒயிட் ஹவுஸில் எழுப்பப்பட்டுச்சு என்ன அப்படின்னா இந்தியா இப்படி கோரிக்கை வச்சுருக்கேன் நீங்கள் மெட்டீரியல் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த ரெண்டு மீட்டிங்லையும் அந்த கேள்வியை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து எந்த ஒரு கமெண்ட் பண்ணாமல் அப்படியே போயிட்டாங்க ஆமாம் இல்லை எதுவுமே சொல்லலை இதுதான் வந்து அமெரிக்கா அவங்க இந்த உலகத்துல தன்னோட நாடு தான் முக்கியம் தன்னோட நாட்டு மக்கள் தான் முக்கியம் உலகத்தில் உள்ள மக்கள் எப்படி போனாலும் சரி அதை பற்றி கவலை இல்லை ஆனால் அதே நேரத்தில் உலகத்தில் எந்த நாட்டிலேயாவது ஏதாவது வியாபார வாய்ப்பு இருந்தால் அதை வந்து ஈவு இறக்கம் இல்லாமல் பயன்படுத்திப்பாங்க ஈவு இறக்கம் இல்லாமல் அப்படின்னு நான் சொல்கிறது அந்த நாடு வளர்ந்த நாடாக இருந்தால் ஓரளவுக்கு பாலிஸாக பேசி அந்த நாட்டை உபயோகப்படுத்திப்பாங்க அந்த நாடு ஏழை நாடாக இருந்தால் அதிரடியாக அங்கே இறங்கி அந்த வளத்தை வந்து உபயோகப்படுத்திப்பாங்க இப்போ அப்படியே நம்ம வேறு மாதிரி ஆங்கிளில் பார்க்கலாம் இப்போ இதே ராமட்டிகள் இந்தியாவில் இருக்குது அமெரிக்கா தடுப்பூசி தயாரிக்குது அப்படின்னா இந்தியாவிலேருந்து இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்டுக்கு பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தால் அமெரிக்காவோட மூவ் எந்த மாதிரி இருந்திருக்கும் அதுக்கு இந்தியாவோட ரியாக்ஷன் எந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படின்றத உங்களோட ஒப்பீனியனுக்கே நான் விட்டுடுறேன் இந்த கமலா ஹாரிஸ் வந்து அமெரிக்காவில் துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டப்போ ரொம்ப சென்டிமெண்ட்டாக நம்ம இந்தியன்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணாங்க குறிப்பாக தமிழர்கள் வந்து ரொம்ப தீவிரமாக அதை வந்து கொண்டாடினாங்க அவங்க என்னமோ கும்பகோணத்தில் இருந்துக்கிட்டு தான் அமெரிக்காவில் துணை அதிபராக வேலை பார்க்க போகிறாங்க ஆன்லைன் மூலியமாக அப்படிங்கிற அளவுக்கு போச்சு ஆனால் இன்றைக்கி தமிழகத்தில் உட்பட தமிழகம் உட்பட இந்தியாவில் பல மாநிலங்கள் வந்து கோவிட் வேக்சின் தட்டுப்பாட்டில் இருக்கிறோம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது அது யூஸ்ல இருக்குது ஆனால் அதை பற்றி அவங்க பேசவே இல்லை இதுதான் அமெரிக்கா அப்படின்றத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் நான் இந்த உதாரணத்தை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் யூஎஸ்க்கு வந்து எந்த பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி பையரை பார்த்து பேசும்போது சென்டிமெண்ட்லாம் அப்படியே தூக்கி ஓரத்தில் வச்சுருங்க நீங்கள் எந்த ஒரு கிஃப்ட்டை கொடுத்தோ அல்லது அவரோட ரிக்கொயர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப நீங்கள் ஒபீடியண்ட்டாக இருந்தோ அதனால் எந்த ஒரு பிரதிபலனையும் அங்கேருந்து எதிர்பார்க்க முடியாது அவங்களை பொறுத்த வரையில் பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் லாபம் இருந்தால் அதில் தீவிரமாக இருப்பாங்க இவ்வளவு நாள் பிஸ்னஸ் பண்ணிட்டோம் இப்போ கொஞ்சம் குறைவான லாபத்துக்கோ அல்லது வேறு வகையான பெனிஃபிட்டை நம்ம எக்ஸ்போர்ட்டருக்கு கொடுப்போம் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க